வணக்க நண்பர்களே, பெண்ணுரிமை, பெண் அடிமைத்தனம் இதை பற்றிலாம் நிறைய பேசிக்கிட்டே இருப்போம். நம்ம வந்து பெண்களை அடிமைப்படுத்தி வச்சுருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஏதோ ஆதி காலத்தில் நடந்த மாதிரியே வந்து நம்ம பேசிகிட்டு இருப்போம். ஆனால் இப்போது நம்ம கண்ணுக்கு முன்னாடியே வந்து இதெல்லாம் சோசியல் மீடியாவிலையும் பொது வெளியிலையும் ஒரு பெண்ணை வந்து எவ்வளோ தூரம் அவங்களோட உருவ அமைப்பை வச்சு அவங்களோட பேச்சு நடவடிக்கை ஒவ்வொன்றை வச்சு நம்ம வந்து கேலி பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம கண்ணுக்கு முன்னாடியே பார்த்தோம். அவங்க யாருமே கிடையாது. நம்ம தமிழகத்தில் பிறந்து இன்னைக்கு ஒரு ரெண்டு மாநிலத்தை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய தமிழிசை சௌந்தரராஜன், இவங்களை பற்றி வந்து இவங்க அளவுக்கு வந்து பொது வெளியில் ஒரு பெண்ணை வந்து கேவலமாக யாரும் வந்து விமர்சனத்தில் தாங்கியிருப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அந்த லெவலுக்கு அவங்கள வந்து தரங்கட்டு வந்து விமர்சனத்தை வந்து நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. இப்பவும் நிறைய மீம்ஸ் எல்லாம் தேடி பார்த்தீங்கன்னா அவங்கள பற்றி அவ்வளோ மீம்ஸ்கள் இருக்கு. அதாவது இந்த சொல்லாடலை வந்து என்னால் சொல்லாமல் இருக்க முடியல. சக்கிலியனை தொட்டால் தீட்டு, சாணானை பார்த்தாலே தீட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அடித்தட்டு பகுதியிலிருந்து மேலிருந்து வந்தவங்க, அதாவது பிற்படுத்தப்பட்டவர்னு சொல்லுவாங்க இவங்க. அதை விட கீழான ஒரு நிலையிலிருந்து அந்த அளவுக்கு ஒரு சமுதாயத்திலிருந்து யாருடைய பின்புலமும் இல்லாமல் தன்னெழுச்சியாக வந்து அவங்களோட சொந்த திறமையில மேலிருந்து இன்னைக்கு வந்து ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க. அரசியலில் அவங்க அவ்வளவு தூரம் வந்து தோல்விகளை சந்திச்சிருக்காங்க. அதையெல்லாம் வந்து ஏறி மிதித்து மேலே வந்து இன்னைக்கு ரெண்டு மாநிலத்துக்கு ஆளுநராக இருந்துகிட்டு இருக்காங்க. ஆளுநர் அப்படின்னா தெரியும், ஆளுநரை பற்றி நிறைய பேர் வந்து கேள்வியும் கிண்டலும் பேசுவாங்க. ஆனால் எது எப்படி இருந்தாலும் தமிழகத்திலையும் வேறு மாநிலத்திலையும் முதலமைச்சருக்கு மேலே அதிகாரம் கொண்ட ஒரு பதவிங்கிறது ஆளுநர். எப்படி தான் வந்து இந்தியாவில் வந்து பிரதமர்னு சொன்னால் கூட முதல் குடிமகன் சொன்னால் ஜனாதிபதி தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு மாநிலத்தில் சட்டம் எல்லாம் பாஸ் ஆகுதுன்னா அதை வந்து பாஸ் பண்ணி கையெழுத்து போடுறது கவர்னர் தான். அந்த அளவிற்கு ரெண்டு மாநிலத்தை ஆளுமையில் இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஆளுமையில் இருக்க ஒரு பெண்மணியை பார்த்து ஒரு நபர் கீழ்த்தனமாக பேசுகிறார். அதாவது அவருக்கு தமிழக அரசாங்கம் கொடுத்து அண்ணா விருது வாங்கின ஒரு நபர். இதை வந்து தமிழிசை சௌந்தரராஜன் பார்த்தீங்கன்னா அவங்க தோல்வி முகத்தில் இருக்கும்போது அடித்தட்டில் இருக்கும்போது கூட நிறைய கேள்வியும் கிண்டலும் சந்திச்சிருக்காங்க. அப்போ கூட அவங்க வந்து எதை கண்டியே வந்து வருத்தப்பட்டதும் கிடையாது, சிரிச்சுக்கிட்டே போயிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய பதவியில் இருக்கிறாங்க. அப்போது அவங்களுக்கு மன வருத்தமாகுது, என்னை பற்றி ஒரு நபர் வந்து அவர் ரெண்டு மாநிலத்துக்கு கவர்னராக இருக்கான்னு சொல்லி கீழ்த்தரமாக பேசியிருக்காரு, அதை கேட்கும்போது எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ மன வருத்தப்படுறாங்க. அதாவது நீங்கள் திட்டம்னு நினச்சா கூட தமிழில் வந்து எவ்வளவோ வார்த்தைகள் இருக்குது, அந்த வார்த்தைகளை திட்டுங்க அப்படின்னு சொல்லி அதையுமே வந்து ஒரு மிக பக்குவமான முறையில் வந்து பேசியிருக்காங்க. அதை கேட்கும்போது வந்து இந்த லெவலுக்கு வந்து ஒரு பெண்மணியால் வந்து சகிச்சுக்கிட்டு ஒரு ஆளுமைத்தன்மையோடு இருக்க முடியுமான்னு பார்க்கும்போது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. அவங்களை நினைக்கும் போது தமிழக பெண்கள் எல்லாருமே அவங்க ஒரு முன்னுதாரணமாக தான் எடுக்கணும். தமிழகம் இல்லை, உலகத்தில் இல்லை, எல்லா பெண்மணிக்கும் அவங்க முன்னுதாரணமாக இருந்துகிட்டு இருக்காங்க. உங்களை யாராவது இப்படி பேசியிருந்தால் உங்களால் தாங்கிக் கொள்ள முடியுமா? என்ன சமூக வலைத்தளங்கள் கிழித்து தொங்க விட்டான், அந்த காயம் இன்னும் எனக்கு ஆறலை. அதைத்தான் அவங்க சொல்கிறாங்க, சமூக வலைத்தளங்களில் மிக தவறுதலாக தமிழ் பயன்படுத்தப்படுகிறது, அதே போன்று ஒரு மேடையிலும் கூட நாஞ்சில் சம்பத்தி படி பேசியிருக்க கூடாது. நாய்கள் வேலை குலைக்கிறது, நம்ம எதிர்த்து அதுக்காக குலைக்க முடியுமா? நீங்கள் அதெல்லாம் கண்டுக்கிட்டே செய்யாதீங்க, போய்கிட்டே இருங்க. ஆனாலும் தமிழக அளவில் எந்த ஒரு தலைவரும் இதுக்கு வந்து ஒரு கண்டனம் தெரிவிக்காதது மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது. எல்லாருமே இதுக்கு வந்து கண்டனம் தெரிவிக்கணும். ஏன்னா அப்போ தான் திரும்ப இது மாதிரி ஒரு சம்பவங்கள் வந்து நடக்காமல் இருக்கும் அப்படிங்கிறது எடுக்கோள். இது போக இவங்க எப்படி தான் பேசினாலும் அவங்களோட வளர்ச்சி யாரும் தடுத்து நிப்பாட்ட முடியாது. இப்போ கூட அரசியல் மட்டத்தில் வந்து ஜனாதிபதி தேர்தல் வருது, மிக விரைவில் வந்து இந்திய ஜனாதிபதி தேர்தல் வருது. அதுக்கு வந்து தமிழிசை சௌந்தரராஜன் அவங்களுடைய பேர் வந்து பரிசீலிக்கப்படுதா தகவல்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. கண்டிப்பாக அந்த பதவிக்கு வந்து மிகவும் பொருத்தமான ஒரு நபர் நம்ம அக்கா அப்படிங்கிறது எந்த மாற்றம் கிடையாது. ஏற்கனவே தமிழக அளவிலிருந்து நம்ம அப்துல் கலாம் ஐயா போய் அந்த பதவியில் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பதவிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கௌரவம் கிடைச்சிது. இந்தியா உலக அளவில் வல்லரசு ஆகும் அப்படிங்கிற வார்த்தையை வந்து அவர் சொன்னார். 2020 வல்லரசு ஆகுனார். அதை நோக்கி இந்தியாவோட பயணம் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. கண்டிப்பாக வல்லரசு அப்படிங்கிற கனவை வந்து தொட்டு பிடிக்கிறது ரொம்ப தூரத்தில் இல்லை. இன்னொரு தமிழச்சி போய் அந்த பதவியில் போய் உட்கார்ந்து இந்தியாவோட அந்த பதவிக்கு வந்து கௌரவத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட வேண்டுகோள். இதை பற்றியும் உங்களோட கருத்துக்களையும் வீடியோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் என்ன டாபிக் நம்ம பேசலாம் அப்படிங்கிறது நீங்கள் சொன்னீங்கன்னா அதை பற்றி நம்ம பேசலாம். இன்னும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம்.